திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவத்தேபுரம் பகுதியைச் சேர்ந்த பாபு. இவர் செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ஃபைசல் என்பவருக்கும் கைபேசியில் உள்ள இன்ஸ்டாகிராம் என்ற இணையதளம் மூலம் நட்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நட்பானது நாளடைவில் 2 பேரும் சேர்ந்து சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் பெட்ஷீட் வியாபாரம் செய்யும் அளவிற்கு சென்றதாக தெரிகிறது. இந்த வியாபாரத்தில் தனக்கு நாட்டமில்லை என்று கூறி செய்யாறு பகுதியைச் சேர்ந்த பாபு தனது சொந்த ஊரான செய்யாறுக்கு திரும்பிவிட்டார். இதனால் மனம் உடைந்த செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ஃபைசல் பாபுவை பின்தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி அன்று செய்யாறுக்கு வந்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஃபைசல் தனது நண்பர் பாபுவை போன் மூலம் தொடர்பு கொண்டு செய்யாறு பகுதியில் உள்ள கோனேரியான் குளக்கரை அருகே வருமாறு அழைத்துள்ளார். அங்கு வந்தவுடன் உன்னுடைய லாபத்தை தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி பாபு கோனேரியான் குளக்கரை பகுதி அருகே வந்துள்ளார். அங்கு பாபுவிற்கும் அவரது நண்பர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தை அடுத்து திடீரென இருவருக்கும் மோதல் உருவானது. அப்பொழுது ஃபைசலுடன் வந்த 3 பேர், அவரில் ஒருவன் திடீரென மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தி எடுத்து பாபு மீது தாக்கியுள்ளார். நிலை குலைந்து விழுந்த பாபுவை ஃபைசல் மற்றும் அவனுடைய கூட்டாளிகள் 4 பேராக சேர்ந்து தலை மற்றும் கை கால்களில் பல்வேறு பகுதியில் பட்டா கத்தியை வைத்து தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இரத்த வெள்ளத்தில் விழுந்த பாபுவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அவரது குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அவரை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் படுகாயமடைந்த பாபுவை மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். பாபுவிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி சென்னை செங்குன்றம் பகுதியில் உள்ள முதல் குற்றவாளியான முகமது ஃபைசல் மற்றும் அவனது சென்னையைச் சேர்ந்த கூட்டாளிகளான கூலிப்படையினர் பாலாஜி, பிரபு, ஜேசுராஜ் என மொத்தம் 4 பேரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்து மேலும் அவரிடம் இருந்து 4 பட்டாக்கத்தையும் பறிமுதல் செய்து வேலூர் மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த குற்றத்தின் பின்னணி, ஓரின சேர்க்கைக்கு இணங்க மறுத்த ஆண் காதலியை வெட்டி கொல்ல முயற்சித்த ஆண் காதலன் உட்பட 4 பேர் பட்டா கத்தியுடன் கைது. குற்றத்தின் பின்னணி, பாபுவும் முகமது பைசலும் காதலன் காதலி போல் கடந்த 1 ஆண்டுகளுக்கும் மேலாக பழகி வந்துள்ளனர். இதில் காதலனாக முகமது பைசலும் காதலியாக பாபுவும் கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்நிலையில் சென்னை செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த முகமது பைசல் மீது காதலியான பாபுவிற்கு வெறுப்பு ஏற்பட்டு வேறொரு காதலனை தொடர்பு படுத்திக் கொண்டதாக தெரிகிறது. இதனை அறிந்த முகமது பைசல் பலமுறை பாபுவை எச்சரித்துள்ளார். இருப்பினும் பாபு தனக்கு புதிதாக காதலன் ஒருவன் இருப்பதாக, நான் அவனோடு மட்டும் பழக உள்ளதாக தெரிவித்தார். இதனால் வெறுப்படைந்த காதலன் முகமது ஃபைசல் தனது கூலிப்படையைச் சேர்ந்த கூட்டாளிகளுடன் பட்டா கத்தியுடன் செய்யாறு பகுதிக்கு வந்து பாபுவை கைபேசி மூலம் அழைத்து தான் உன்னிடம் கடைசியாக பேச உள்ளதாகவும் இந்த பகுதிக்கு வா என்றும் கூறியுள்ளார். அதனை நம்பி வந்த பாபுவிற்கு காத்திருந்தது கொலைவெறி தாக்குதல். பாபு வந்தவுடன் முகமது ஃபைசலின் கூலிப்படையைச் சேர்ந்த கூட்டாளிகளான 4 பேர் மறைத்து வைத்திருந்த பட்டா கத்தி எடுத்து பாபுவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்த பாபுவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் பாபு போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தின்படி முதல் குற்றவாளியான முகமது ஃபைசல் மற்றும் அவரது கூலிப்படையைச் சேர்ந்த 3 கூட்டாளிகளான பாலாஜி, பிரபு, ஜேசுராஜ் உள்ளிட்ட 4 பேரையும் தனிப்படை போலீசார் சென்னை பகுதிக்கு சென்று அவர்களை சுற்றி வளைத்து ஆயுதங்களுடன் கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் செய்யாறு பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.